स्टूडेंट्स, 10th स्टैंडर्ड साइंस लेसन नंबर 12। इन लास्ट वीडियो वी हैव सीन अबाउट व्हाट इज अ टिश्यू एंड व्हाट आर द टाइप ऑफ टिश्यू सिस्टम्स एंड इट्स फंक्शंस एंड एट लास्ट वी हैव सीन अबाउट द इंटरनल स्ट्रक्चर ऑफ योर डाइकॉट रूट, हाउ द डायग्राम शुड बी ड्रॉन एंड हाउ इट इज रिटन। ओके, सो इन दिस वीडियो नाउ वी आर गोइंग टू सी अबाउट the internal structure of a monocot root and the difference between the monocot and a dicot root. You are repeated asking 2-mark question. Then the internal structure of a dicot stem and internal structure of a monocot stem and difference between the monocot stem and a dicot stem. Okay, so in the lesson பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் வீடியோவுல லாஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வரையறதுக்கு முன்னாடி அவனுடைய காம்பனன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம டயக்ராமாக நம்ம பார்க்க போகிற விஷயம். ஓகேவாப்பா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மோனோகாட் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு த டைகாட் ரூட், ஒன்லி எ ஸ்மால் சேஞ்ச், ஒரு சிறு சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். அதுவும் வேஸ்குலர் பண்டலில் மட்டும்தான் நமக்கு அதிகமான சேஞ்சஸ் நமக்கு இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அப்போ இதை மோனோகாட் ரூட் படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டைகாட் ரூட்டை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட். நவ் வி கோ ஒன் பை ஒன், வாட் ஆர் த ஹவு த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் மோனோகாட் ரூட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எபிப்ளமா, விச் இஸ் வி கால்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு எபிப்ளமா அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஹியர் ஆல்சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். Since it is a root, there is no stomata and cuticle, but the root hair should be present. Root hair should be present. So, single layer parenchyma cell la irukum, outermost layer idha stomata avum cuticle la irukadhu, malakam pola enna irukum namakku root hair namakku irukkadhu vaipugal undu. Next to epiphyllum we have cortex, purani appdi solrom. Here also it is a multi layer zone which is made up of a parenchymata cells. அங்க எப்படி parenchymata cells இருந்துச்சோ அதே மாதிரி parenchymata cells with interstellar space. Since it has interstellar space, it can able to store the water and the food material. The third thing, endodermis, the innermost layer of the cortex, already we know that is endodermis. Here also the endodermis is a single layer parenchymata cells which have the Casparian strips and passage cells. நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், passage cellனா சிலது Casparian strip இருக்காது, அதன் வழியாக ரூட் கேஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன் நான், நமக்கு ஜைலம் வரைக்கும் வரக்கூடிய வெள்ளம். ஹியர் த காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சுப்ரின், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுப்ரின். ஒன் மார்க் க்வெஸ்சன், யூ ஹாவ் டு நோ. நெக்ஸ்ட் டு எண்டோடர்மிஸ் இட் இஸ் ஸ்டீல். ஆல்ரெடி ஐ டோல் த ஸ்டீல் இஸ் இன்க்ளூட்ஸ் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். இந்த மூணும் சேர்ந்தது தான் ஸ்டீல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பெரிசைக்கிள் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் அ சிங்கிள் லேயர் தின் வால்ட் செல்ஸ் விச் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். ஆஸ் பர் டைகாட் ரூட், ஹியர் ஆல்சோ இட் இஸ் த சைட் ஃபார் ப்ரொடியூசிங் த லேட்ரல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் த வாஸ்குலர் டிஷ்யூ. த வாஸ்குலர் டிஷ்யூ ஹியர் த வாஸ்குலர் பண்டல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். எப்படி நமக்கு டைகாட் ரூட்ல இருந்ததோ அதே போல இது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் தான். அங்கே எப்படி எக்ஸ்ஆர்க் இருந்ததோ அதே போல் எக்ஸ்ஆர்க்கு, பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் இட் இஸ் பாலியார்க். அங்கே டெட்ரார்க்குன்னு இருந்தது, இங்கே நமக்கு என்ன இருக்குது, பாலியார்க் இருந்தது. தென் அனதர் ஒன் இஸ் தேர் த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ இஸ் பேரன்கைமா, ஹியர் த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ இஸ் ஸ்க்ளிரன்கைமா. அண்ட் அனதர் லாஸ்ட் பித். இன் டைகாட் ரூட் த பித் வில் பி ப்ரெசென்ட் ஒன்லி இன் த யங் ரூட், ஹியர் த பித் இஸ் ப்ரெசென்ட் அட் த சென்டர் விச் இஸ் மேடப் ஆஃப் parenchymata cells. So since it contains more amount of starch, it is called starch sheath also, right? So these are the structure that is present in the monocot root. So idha namu nalla therinjikittom appadina we can easily draw the monocot root system. Okay, nalla idha padichinga, padicha piragu nam enna panna porom appadina padatha nam varaiyathukku ready a irukom, right? Before கோயிங் டு தட், எந்தெந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், எபிப்ளமானா பேரன்கைமாட்டா செல் சிங்கிள் லேயர்டு, கார்டெக்ஸ்னா மல்டி லேயர்டு பேரன்கைமாட்டா செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்.
एंडोडर्मिस सिंगल लेयर अभी बैरल शेप टाइप कैस्पर शेप्स स्टील वास्कुलर बंडल अंड पित्त सेंदु पेरिसाइकिलिंग सिंगल लेयर लैटरल रूट्स वास्कुलर पर रेडियल अरेंजमेंट एक्स आर्क अंड पाली आर्क ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, ஸ்க்ளெரன் கைமா அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ பித் அப்படின்னு வரும்போது இதில் சென்டரில் பித்துங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த விஷயங்கள் இந்த மோனோகாட் ரூட்டுடைய டயக்ராமை வரையலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கப்பட்டுள்ள ஏற்கனவே படித்த அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னா மோனோகாட் ரூட் கூட வரையிறது ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறது என்னம்மா, ரைட், எபிடர்மிஸ் விச் இஸ் ஆஃப் எ சிங்கிள் லேயர் பேரன் கைமா செல்ஸ். இதில் ஸ்டொமாட்டா இருக்குமா, இருக்காது. கியூட்டிக்கலும் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் எ ரூட். ஸ்டொமாட்டாவும் இருக்கிறது இல்லை, கியூட்டிக்கலும் இருக்காது. பட் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ரூட் ஹேர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ரூட் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ திஸ் இஸ் எபிடர்மிஸ் அண்ட் திஸ் இஸ் ரூட் ஹேர்ஸ். நெக்ஸ்ட் வி ஹாவ் பேரன்கைமாட்டா செல்ஸ் விச் ஃபார்ம்ஸ் த கார்டெக்ஸ் ரீஜியன். உள்ள என்ன இருக்கும் போது நமக்கு பேரங்கைமாட்டா செல்ஸ் திஸ் பேரங்கைமாட்டா செல்ஸ் சுட் பி வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இதான் முக்கியம், இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கணும் அவசியம். நமக்கு ஏற்கனவே ஃபங்க்ஷனை பற்றி தெரியும், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டோரேஜ் பர்பஸஸ் அப்படிங்கிறது அவசியம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியாப்பா, கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் நான் சிம்பிள் சிம்பிளாக போட்டுக்கிறேன். ரைட், திஸ் இஸ் கால்ட் கார்டெக்ஸ். இதுக்கு அடுத்த லேயர் அப்படின்னு வரும்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வேண்டியது எண்டோடர்மிஸ், விச் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரல் செல்ஸ் வேணும் நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டயக்ராம் போட்டு பேசலாம். ஸோ சிங்கிள் லேயர் பேரல் செல்ஸ் போட்டேன், விச் இஸ் மேடப்பா இதில் என்ன இருக்கும், காஸ்பியரன் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் ஆகும், தெரிஞ்ச விஷயம். ரைட்டு, அப்போ இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னதுப்பா, பேரன்கைமாட்டாஸ் டிஷ்யூ. இதெல்லாம் பேரன்கைமாட்டாஸ் செல்ஸ் சுற்றி இருக்கும். ரைட்டு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எங்கே வரோம், எண்டோடர்மிஸ்க்கு வரணும், முஷ்டம். அதுக்கு அடுத்தது பெரிசைக்கிள். பெரிசைக்கிளுங்கிறது என்னப்பா, எ சிங்கிள் லேயர்டு பேரன்கைமாட்டா செல்ஸ். பெரிசைக்கிள் அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சிடணும். எக்ஸாம்பிள் நீங்கள் கலர் பென்சில் வரைய முடியாது, அதனால் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணி கொஞ்சம் லைட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். ரைட், அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாஸ்குலர் பண்டல் போகிறோம். வாஸ்குலர் பண்டல்னும் போது என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது எண்டார்க்கா எக்ஸ்ஆர்க்கான்னு தெரியணும், இட் இஸ் எக்ஸ்ஆர்க்கு. அப்படி எக்ஸ்ஆர்க்னா ப்ரோட்டோ சைலம் வெளியில் வரணும். எத்தனை சைலம் புலயம் இருக்கும் அப்படின்னா பாலியார்க் அப்படின்னா நிறையா இருக்கலாம். அப்போ சென்டரில் மெட்டா சைலம் போட்டுங்க, போட்டுக்கிறோம் நம்ம இஷ்டம்தான். ஆனால் முக்கியமான விஷயம், எத்தனை சைலம் போட்டுக்கிறீங்களோ அத்தனை ஃப்ளோயம் இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒன்று இதுக்கிடையில் ஒரு ஃப்ளோயம் இருக்கணும், இதுக்கிடையில் ஒரு ஃப்ளோயம் இருக்கணும், இங்கே ஒரு ஃப்ளோயம் வரணும், இங்கே ஒரு ஃப்ளோயம் வரணும், அவ்வளோதான்.
ஃப்ளேம் படர்ந்து போட்டாச்சா, அதுக்கு அடுத்த முடியா அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது வரும். அங்கே நமக்கு பேரன் கைமா இருந்தது, இங்கே இருக்கிறது நமக்கு என்ன கைமா, ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் இருக்கும். என்ன செல் இருக்கும், ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் நம்ம போடணும். ஓகேங்களா, இந்த இதெல்லாமே என்ன டைப்பு, ஸ்க்ளீரன் கைமா, ஞாபகம் வச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ இது சென்டரில் அப்படின்னு பார்க்கும்போது பித்திஸ் ப்ரெசன்ட், என்ன ப்ரெசன்ட் ஆயிருக்கு நமக்கு, பித்திஸ் ப்ரெசன்ட் விச் இஸ் மேடப் ஆஃப் ஃபுல்லி பேரங்கைமாட்டஸ். நான் முதலே இல்லாமல் பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக இப்படி இருக்கணும் படம். அப்போ இந்த இடத்துல முழுசுமே பித்தில் ஃபுல்லாக மேடப் ஆஃப் பேரங்கைமாட்டஸ் செல்ஸ் இங்கே இருக்கும். அப்போ இது வழக்கம் போல் நமக்கு ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ். ஸோ அப்போ இது கார்டெக்ஸு, இது நமக்கு எண்டோடர்மிஸ். நீ படம் பெருசாக போட்டிங்கன்னா கிளியராக இருக்கும், அதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம எல்லோ கலரில் போட்டது பெரிசைக்கிள், அதுக்கடுத்தது இந்த சிவப்பு கலரில் போட்டது சைலம், அது எக்ஸாக்ட் டைப்பு. அடுத்தது இந்த பார்ட்டு, இது ஃப்ளோயம். ஸோ நடுவில் இருக்க இந்த பேரங்கை மாட்டா செல்ஸ் இருக்கு பாருங்க, இது பித்து. ஸோ இதுதான் ஒரு மோனோகாட் ஸ்ட்ரக்சர் உடைய, மோனோகாட்டுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல படம் போட்டு பழகிட்டா போதும் ரைட்டுங்களா. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது படங்களுக்கு அது போடும், படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதோட கிரவுண்ட் பிளான் தான் ரூட் ஹேரு, வழக்கம் போல் கார்டெக்ஸு, எண்டோடர்மிஸ் பித்து, இது மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. உள்ள படம் பார்த்தீங்கன்னா சைலம் புளோயமுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து பாலி ஆர்ச்சார் நமக்கு இருக்கும். ஸோ இது வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ரூட் ஹேர்ஸு. ஸோ இது எபிப்ளமா, கார்டெக்ஸு, வழக்கம் போல் பெரிசைக்கிள், எண்டோடர்மிஸ், காஷ்பெரிஸ்டிப்பு, பெரிசைக்கிள், புளோயம், சைலம், பித்து. ஸோ இந்த விஷயங்கள். ஸோ இதுதான் மோனோகாட் ரூட்டில் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா டைகாட் மோனோகாட் ரூட்டுக்கும் டைகாட் ரூட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட்ஸை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, நம்பர் ஆஃப் சைலம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன் டைகாட் ரூட் இட் இஸ் டெட்ராச் இன் பாலியார்க் அப்படின்னு சொன்னேன். கேம்பியம் அப்படின்னு பார்க்கும்போது டைகாட் ரூட்டில் ப்ரெசன்ட், இதில் என்ன இருக்கும், ஆப்சண்ட். ஸோ இங்கே செகண்டரி க்ரோத் இருக்குமா அப்படின்னா ரெண்டு இதில் ப்ரெசன்ட்டு, மோனோகாட் ரூட்டில் செகண்டரி க்ரோத்து ஆப்சண்ட். பித்துங்கிறது டைகாட் ரூட்டில் ஆப்சண்ட்டாக இருக்கும், மோனோகாட் ரூட்டில் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யூ ஹாவ் டு ரிமெம்பர். இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் இந்த பரீட்சையில் நிறைய தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க வழக்கம் போல் படிக்கும்போது மோனோகாட் டைகாட் இப்படி படிச்சிருப்பாங்க, தலைப்பை மட்டும் மோனோகாட் டைகாட்டில் போட்டுட்டு ஆன்சரை அப்படியே டைகாட்டில் இருக்கிறத அப்படியே மோனோகாட்டுக்கும், மோனோகாட்டில் இருக்கிறத தூக்கி டைகாட்டுக்கும் மாற்றி எழுதுறாங்க. ஸோ அந்த தப்பு வரக்கூடாது, யூ ஹாவ் டு மெமரைஸ் எய்தர் இன் திஸ் ஆர்டர் ஆர் மோனோகாட் டைகாட், ஏதோ ஒரு ஆர்டரில் ஞாபகம் வச்சு படிக்க கற்றுக்கணும். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு டைகாட் ஸ்டெம்முடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரி, இதில் நம்ம என்ன சார் இருக்கோம், வழக்கம் போல் எபிடர்மிஸ். ஹியர் ஆல்சோ த எபிடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரன்கைமா செல்ஸ், சிங்கிள் லேயர் பேரன்கைமா செல்ஸ் ரைட். இப்போ இதில் ஸ்டெம்ன்றதால கண்டிப்பாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்பிடல் மேஸ் வந்து ஒன் ஆர் மோர்ஸ் தான், ஒன்று ரெண்டு தான் நமக்கு இருக்கலாம், ஒரு லெஸ் நம்பரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கார்டெக்ஸை பொறுத்தவரை இட் இஸ் டிவைடட் இன் டு த்ரீ ரீஜன், மூணு ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஹைப்போடர்மிஸ்,
another one is middle cortex and another one is inner cortex. The cortex is divided into three regions: hypodermis, middle cortex and inner cortex. The hypodermis is made up of collenchyma cells. 3 to 6 layer made up of collenchyma cells. அப்போ இந்த கோலன்கைமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே. தென் மிடில் கார்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமா செல்ஸ். இந்த குளோரன்கைமா செல்ஸ்னால் என்ன இருக்கும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் விச் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். நமக்கு தெரியும். தென் இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, இட் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். பேரன்கைமா செல்ஸோட பர்பஸ் தெரியும், ஸ்டோரேஜ் பர்பஸ். ஸோ கார்டெக்ஸை பொறுத்தவரை டிவைடட் இன்டூ த்ரீ: ஹைப்போடர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். த ஹைப்போடர்மிஸ் இஸ் மேடப் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ் விச் இஸ் 3 to 6 லேயர்ஸ். இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் மிடில் கார்டெக்ஸை பொறுத்தவரை இட் இஸ் மேடப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமா விச் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். த இன்னர் கார்டெக்ஸ் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். நெக்ஸ்ட் டு கார்டெக்ஸ் வி ஹாவ் எண்டோடர்மிஸ். திஸ் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் ஆல்ரெடி யூ நோ. இட் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் எ சிங்கிள் லேயர் பேரல் ஷேப் செல்ஸ். Here it contains starch grains, so it is also called as starch sheath. Next to endodermis, steel, varakumbola pericycle, vascular, it consists of vascular bundle and pith. The pericycle is made up of parenchymata cells, multilayered parenchymata cells with alternating patches of sclerenchyma. Here konja konja enna irukku namakku sclerenchyma irukum appdinu solli kuduthirukranga. இதில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். இந்த வாஸ்குலர் பண்டில்க்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பண்டில் கேப்னு ஒன்று இருக்கு. இந்த பண்டில் கேப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ளோயத்துக்கு அவுட்டர் சைடில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்கிளீன்கைமா செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் பண்டில் கேப் அப்படின்னு சொல்கிறோம், கற்றை மூடியல் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். வாஸ்குலர் பண்டலை பொறுத்த வரைக்கும் கவனிங்களேன், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், End arc and open. Open means it has cambium. They are arranged in the form of ring around the pith. அப்ப கண்டிப்பா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்ல, பித் இருக்கும், பித்தை சுத்தி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ல இது நமக்கு இருக்கும். இதுதான் நமக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Then pith அப்படின்னு பார்க்கும்போது, it is made up of parenchymata cells. It is used in the storage of food materials. ஞாபகம் வச்சுக்கணும். So epidermis அப்படின்னு எடுத்தோம்னா parenchyma cell, அதுல என்ன இருக்கணும்பா, கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டெக்ஸை பொறுத்தவரை மூணு ரீஜியன் ஞாபகம் இருக்கணும். எண்டோடர்மிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மேடப் ஆஃப் பேரல் ஷேப் செல்ஸ். பெரிசைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேரன்கைமாட்டா செல்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஆல்டர்னேட் ஸ்கிளீன்கைமா சேர்ந்துருக்கும். வாஸ்குலர் பண்டலை பொறுத்தவரை கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், எண்டார்க். எண்டார்க் மீன்ஸ் புரோட்டோசைல மூஸ்ட் டுவர்ட்ஸ் த சென்டர். அண்ட் ஓப்பன் டைப், ஓப்பன் டைப்னா கேம்பியம் இருக்கணும். இப்போ நாம் இந்த டைகாட் ஸ்டெம்முடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம வரைகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறது எப்பிடர்மிஸ், விச் இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரன்கைமாட்டா செல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சிங்கிள் லேயர் பேரன்கைமாட்டா செல்ஸ் படம் போடுறோம். இதில் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு சொல்லியிருக்கேன், கியூட்டிக்கில் வாக்ஸி லேயர் ஷுட் பி ப்ரெசன்ட் அண்ட் ஸ்மால் எப்பிடர்மல் ஹேர் ஷுட் பி ப்ரெசன்ட் ஹியர். இதுக்கு அடுத்தது வரும்போது கார்டெக்ஸு. கார்டெக்ஸை மூணு ரீஜனாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கார்டெக்ஸில், விச் இஸ் மேடப் ஆஃப் 3 to 6 லேயர்ஸ் கோலன்கைமா செல்ஸ் விச் கிவ்ஸ் த சப்போர்ட் கண்டிஷன். த்ரீ லேயர்ஸ் அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது மிடில் கார்டெக்ஸ் வரும். மிடில் கார்டெக்ஸில் அப்படிங்கிறது குளோரன்கைமா செல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், விச் இஸ் மேடப் ஆஃப் 3 to 4 லேயர்ஸ் ஆர் சம்திங். என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும்.
So I put green here. So this is called chloroenchyma. So this forms the middle cortex. And the inner cortex on the abdina, varakambala, we have parenchyma cells. Parenchyma cells on that. இந்த மூணு லேயர் ஞாபகம் வச்சுக்கணும். இது எபிப்ளமா, கார்டெக்ஸ்ல மூணு லேயர் எல்லாமே சேர்ந்து கார்டெக்ஸ். இதுல ஹைப்போடர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், மிடில் கார்டெக்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் குளோரன்கைமா. This is called inner cortex, which is made up of parenchyma cells. Right. இதுக்கு அடுத்தது அப்படி வரும்போது எண்டோடர்மிஸ்க்குள்ள வரும், which is made up of a single layered barrel type cells அப்படி கொடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும், barrel shaped cells. சரிங்களா? இது நமக்கு என்ன பேர் சொல்லிருக்கிறேன், எண்டோடர்மிஸ். ரைட். இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது பெரிசைக்கிள். பெரிசைக்கிளுக்கு அப்புறம் வழக்கம் போல வாஸ்குலர் பண்டல். ஸோ இங்கே வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு வரும்போது கன்ஜாயிண்ட்ல போறோம். அப்போ கன்ஜாயிண்ட்னால என்ன, சரி கன்ஜாயிண்ட்னா சொல்லியிருக்கிறேன், போத் ஆர் அரேஞ்ச் இன் எ சேம் ரேடியஸ். இந்த படத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ரெண்டு போட்டு வச்சுக்கிறீங்க. அப்போ எண்டோடர்மிஸ் கீழே நமக்கு இருக்க வேண்டியது பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமட்டா செல்ஸ் இன் விச் சம் ஸ்க்ளீரன்கைமா ஷுட் பி ப்ரெசன்ட். இதில் கொஞ்சம் என்ன இருக்கும் சொல்லிக்கிறாங்க, ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இருக்கு. ரைட். அதுக்கு அடுத்தது இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு முடிஞ்சு போச்சு. பண்டல் கேப் அப்படின்றது நம்ம ஸ்கிரீன் கேம் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப புளோயம் அப்படின்னு வரும்போது கேம்பியம் இருக்கு, அதனால கேம்பியம்ன்றதால இங்க நடுவில் நம்ம கேம்பியத்தை போட்டுக்கிறோம் ரெண்டுத்துலயும். அப்ப இது என்ன டைப்பு, என்டார்க்கா எக்ஸ்ஆர்க்கா சொல்லியிருக்கிறேன். The protoxylem is moves towards the center. அப்போ இது வந்து எண்டார்க். இப்போ எண்டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் புரோட்டோசைலம் கீழே வரணும். ஸோ அப்போ இது ஃப்ளோயம், இது பூரா ஃப்ளோயம் இருக்கும். இது பூரா என்ன இருக்க போகுது நமக்கு, ஃப்ளோயம். இங்கேயும் அதே போல் ஃப்ளோயம். ஓகேங்களா? சரி, இப்ப இதுல வந்து ஃப்ளோயம் முடிஞ்சிச்சு. சைலம்ங்கிறது பொறுத்தவரை நமக்கு இங்க மெட்டாசைலம் இருக்கணும். போக போக புரோட்டோசைலம் சென்டர் நோக்கி நமக்கு போகணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புளோயமும் சைலமுக்கும் இடையே நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே எதை நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாமே ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் வரணும்.
சரிங்களா இது இந்த இங்க போட்டது ப்ளூ ப்ளாக் கலர் தான் இங்க レッドல காட்டுறேன் எல்லாமே レッドா இருக்கதால ஒரு மாதிரியா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது சோ இதெல்லாம்ஸ் கிளியர் இன் கைமா செல்ஸ் நல்லா கவனிங்க இதுக்கு அடுத்தபடியா நம்ம சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது இதுல பித்து இருக்குமா நான் இருக்கும்னு சொல்லிட்டேன் என்ன சொல்லியிருக்கிறேன் விச் இஸ் ஹேவிங் பித் விச் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் பேரங்கைமெட்டா செல்ஸ் அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் இந்த கார்டெக்ஸ்லேயே இங்கேருந்து இந்த பேரங்கைமெட்டா செல்ஸ் பூரா இங்கே வரும் எண்டோடர்மிஸ் இது வந்து நமக்கு வழக்கம் போல ஃப்ளோயம் இது கேம்பியம் படம் வரையும் போது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சைலம் இந்த ரெட் கலர்ல போட்டது ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் இது அதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ அப்ப இந்த இடத்துல வரக்கூடியது பித்து அவ்வளோதான் இது நம்ம டைகாட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் படத்தை நீங்கள் கொஞ்சம் பெருசுப்படுத்தி போடும்போது உங்களுக்கு அழகாக வரக்கூடிய விஷயம் ஸோ இதனுடைய படம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு எடுத்தோம்னா இதனுடைய ரூட் கிரவுண்ட் பிளான் இது இங்கே பாருங்க ஒரு சிங்கிள் லேயர் எபிடர்மிஸ் போட்டிருக்கிறேன் மேலே ஒரு கியூட்டிக்கல் லேயர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன் இது வந்து ஹைப்போடர்மிஸ் விச் இஸ் மேட் ஆஃப் கோலன் கைமா செல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த நடுவில் நான் க்ரீன் கலர் போட்டு டாட் டாட்டாக கொடுத்துருந்தா குளோரன் கைமா விச் இஸ் மிடில் கார்டெக்ஸ் அண்ட் ஹியர் இட் இஸ் கால்ட் இன்னர் கார்டெக்ஸ் விச் இஸ் மேடப்பா பேன் கைமா செல்ஸ் த ரெட் கலர் பேரல் ஷேப் செல்ஸ் வில் ஃபார்ம் த எண்டோடர்மிஸ் தென் திஸ் இஸ் யுவர் கன்ஜாயிண்ட் கொலட்ரல் வாஸ்குலர் பண்டல் ஹியர் இஸ் எ பண்டல் கேப் விச் இஸ் வி கால்டு விச் இஸ் மேடப்பா க்ளீரன் கைமா செல்ஸ் திஸ் இஸ் ஃப்ளோயம்ஸ் அண்ட் இந்த எல்லோ கலர் திஸ் ஷோஸ் ஆஸ் எ கேம்பியம் சின்ஸ் இட் இஸ் அண்ட் எண்டாக் டைப் த புரோட்டோசைலம் இஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் The connective tissues are the clearing kaima cells here. Right? Then the pith is made up of parenchymata cells. This is the dicot stem of the internal structure. Right. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு monocot stem உடைய internal structure அப்படிங்கிற விஷயத்துக்கு வரோம். So here also the epidermis is the outermost layer which is made up of parenchymata cells. இது stemங்கறதால it is covered with the cuticle அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. தென் ஆஃப்டர் த எபிடர்மிஸ் வழக்கம் போல இதில் ஹைப்போடர்மிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் ஹைப்போடர்மிஸ் இஸ் மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் விச் இஸ் இன்டர்பிரட் பை குளோரன் கைமா அங்கே பேரன் கைமா இன்டர்பிரட் பை ஸ்க்ளீரன் கைமா இங்கே ஸ்க்ளீரன் கைமா இன்டர்பிரட் பை குளோரன் கைமா செல்ஸ் தென் த கிரவுண்ட் டிஷ்யூ இந்த டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே எண்டோடர்மிஸ் கார்டெக்ஸ் பெரிசைக்கிள் பித்துன்னு இருந்திருக்கும் இதில் டைகாட் ஸ்டெம்ல இங்கே எண்டோடர்மிஸும் இருக்காது கார்டெக்ஸும் இருக்காது பெரிசைக்கிளும் பித்துன்னு இருக்காது த என்டையர் சிஸ்டம் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் கிரவுண்ட் டிஷ்யூ விச் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் பேரங்கைமா செல் தான் அப்போ அங்கே பிரித்த மேனம் என்ன இருக்காது இல்லை மிடில் கார்டெக்ஸு ஹைப்போடர்மிஸு மிடில் கார்டெக்ஸ் இன்னர் கார்டெக்ஸ் அப்படிங்கிறத கிடையாது வெறும் கார்டெக்ஸ் தான் ஃபுல்லாக அப் டு பித்து வரைக்கும் தென் வாஸ்குலர் பண்டலை பொறுத்தவரை இந்த ஸ்கல் ஷேப்டு நல்லா கவனிக்கணும் The vascular bundles are skull shaped. Skull is a mandai word. And scattered in the ground tissue. Scattered is a parandhu paravi kaanapadum. The vascular bundles are conjoint collateral endarch closed. Anga open. Inga enna closed. Appa enna kedaiyadhu cambium kedaiyadhu. ஈச் வாஸ்குலர் பண்டில் சரண்டர் பை ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் விச் இஸ் கால்ட் பண்டல் ஷீத் அங்கே பண்டல் கேப் அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன இருக்கு நமக்கு பண்டல் ஷீத் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கு தென் த சைலம் அப்படின்னு பார்க்கும்போது த கன்சிஸ்ட் ஆஃப் போத் மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம் த சைலம் மசல்ஸ் ஆர் அரேஞ்சு இன் ஏ வி ஆர் லெட்டர் ஆல்ஃபபெட் லெட்டர் வி ஆர் ஒய் ஷேப்பில் இருக்கும் இன் மெச்சூர்டு வாஸ்குலர் பண்டலில் போனோம் அப்படின்னா The outermost protoxylem அப்படிங்கிறது disintegrate ஆகி இட் ஃபார்ம்ஸ் எ கேவிட்டி தட் இஸ் கால்டு புரோட்டோசைலம் லக்கூனா அப்படின்னு நம்ம சொல்றோம்
ஒரு சின்ன கேவிட்டி உருவாகும். எப்படின்னா மெச்சூர்டு வாஸ்குலர் பண்டலில் கடைசியாக இருக்கக்கூடிய புரோட்டோசைலம் அழிந்து அங்கே ஒரு கேவிட்டி நமக்கு உருவாக்கும். தென் த ஃப்ளோயம் ஹியர் கன்சிஸ்ட் ஆஃப் ஓன்லி சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ். இது ரெண்டு தான் இருக்கும். தேர் இஸ் நோ ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் ஹியர். அங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் இருக்க ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடியது ரெண்டே இருக்குது தான். ஸோ இந்த ஆறையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எபிடர்மிஸ்ங்கிறது அதே தான் வரப்போகுது பேரன்கைமா. ஹைப்போடர்மிஸ் அப்படிங்கிறது ஸ்க்ளீரன் கைமா செல்லும் கொஞ்சம் குளோரன் கைமா செல்லும் இருக்கும். இதில் என்ன கிடையாது சொன்னேன், கார்டெக்ஸ் இஸ் நாட் கேட்டகரிஸ் இன் டூ த்ரீ டைப்ஸ் கிடையாது. முழுசும் கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். வாஸ்குலர் பண்டில் பொறுத்தவரை கன்ஜாயின்ட் கொலேட்ரல் எண்டார்க்கு க்ளோஸ்டு, அப்போ கேம்பியம் இருக்காது. ஸோ இதில் வாஸ்குலர் பண்டிலையும் சப்போர்ட்டட் பை ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் தான். ப்ளோயத்தை சுற்றி சன் வாஸ்குலர் பண்டில் சுற்றி ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் இருக்கும். ஜைலமை பொறுத்தவரை விஆர் ஒய் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் புரோட்டோசைலம் லக்குனா அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. எப்போ இப்படி கிரியேட் ஆகும், இனி மெச்சூர் வாஸ்குலர் பண்டில் த புரோட்டோசைலம் லேலியஸ்ட் புரோட்டோசைலம் கெட்ஸ் டிஸ்இன்டெக்ரேட். தென் ப்ளோயமை பொறுத்தவரை இட் கேஸ் கன்சிஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபோர் காம்பனன்ட், இட் ஹாஸ் ஒன்லி சீவ் டியூப் எலமெண்ட் அண்ட் கம்பானியன் செல்ஸ். தேர் இஸ் நோ ப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதனுடைய படத்தை நம்ம போட போகிறோம். அப்போ வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம்னா, படம் நம்ம போடும்போது ஃபஸ்ட் என்ன வரையணும், நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு வரைகிறோம். இந்த எபிடர்மிஸ் போது அவுட்டர் மோஸ்ட் லேயர் விச் இஸ் மேட் ஆஃப் காஃப் சிங்கிள் லேயர் பேரன்கைமாட்டா செல்ஸ். ஸோ பேரன்கைமா செல்ஸ் படம் போடுங்க. இந்த மேலே க்யூட்டிக்கல் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் என்ன இருக்கா சொல்லியிருக்கிறதுல மேக்ஸிமம் ரூட் காஸ்ட் ப்ரெசென்ட் ஆக இருக்குது மூணோ கஷ்டம் அப்படிங்கிறதால. இதுக்கு அடுத்தபடியான லேயர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்போடர்மிஸ் ஹைப்போடர்மிஸில் வரும்போது ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் விச் இஸ் இன்டரப்டட் பை சம் குளோரன் கைமா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கணும். ஸ்க்ளீரன் கைமா கொஞ்சம் குளோரன் கைமாவும் இருக்கும். சரி, அப்போ அது படத்தை நம்ம மாற்றி போடுறோம். கொஞ்சம் குளோரன் கைமா இருக்கு, அதே போல் இங்கேயும் கொஞ்சம் குளோரன் கைமா படுத்த போட்டுக்கணும் ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடியது ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் தான். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக, இட் ஹாஸ் ஒன்லி பேரன்கைமாட்டா செல்ஸ். ஸோ இப்போ ஜைலம் ப்ளோயம் அப்படிங்கும்போது ஸ்கேட்டர் டைப் அப்படின்னா நிறைய இடத்துல நமக்கு இருக்கும். அப்போ அது கன்ஜாயின்ட் அப்படின்னு பார்க்கறதால இந்த இடத்துல ஒன்று போட்டுக்கிறோம். புக்கில் இருக்கிற மாதிரி நான் படத்தை போட்டுக்கிறோம் ஓகேங்களா. மற்றது எல்லாமே என்னவாக இருக்கும் சொல்லியிருக்கேன்பா. ஃபுல்லி மேடப்பா பேரன்கைமாட்டா செல்ஸ். இதில் லேயரை பிரித்து காட்ட முடியாது, பெரிசைக்கிள் இருக்காது, பித்து இருக்காது, நல்லா கவனிச்சிங்க. ஸோ முழுசும் நமக்கு பேரன்கைமா செல் தான் ஃபுல்லா கடைசி வரைக்குமே. படம் போடுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்பா எக்ஸாம் நேரத்தில். அதை கொஞ்சம் நீங்க பழகிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். இப்போ இதில் நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் வரோம் அப்படின்னா, வாஸ்குலர் பண்டல் என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்ஜாயின்ட் கொலேட்ரல். ஸோ அப்போ இதுலேயும் நமக்கு
என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜைலம் ஷுட் பி அரேஞ்ச் இன் என்ன ஷேப் சொன்னாங்க, ஸ்கல் ஷேப்பில் இருக்கணும் முதல்ல வாஸ்குலர் பண்டில், ஜைலமை பொறுத்தவரை ஒய் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒய் ஷேப்பில் வர மாதிரி நம்ம படம் போட்டுக்கோம் ஜைலமை. இதுதான் புரோட்டோசைலம் லக்குனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கும்னா வழக்கம் போல் ஃப்ளோயம் இருக்க போகுது. இங்கே என்ன இருக்க போகுது? ஃப்ளோயம். இங்கேயும் ஃப்ளோயம். இதை சுற்றி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்க்ளீரங்கை மசில்ஸ். ஃபுல்லாகவே என்ன இது போடுற பாருங்க, இதுதான் சைலம் வேரியேஷனுக்காக போடுறேன். எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறதால இதை மட்டும் போடுறோம். ஓகேங்களா? சரி, இது ஃபுல்லா நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா கிளியர் அண்ட் கை மசில்ஸ் வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சு, இதெல்லாம் ஸ்க்ளீரன் கை மசில்ஸ். இந்த ரீஜியன் பூரா ஃப்ளோயம் தனியாக காட்டணும். ஃப்ளோயம் அப்படிங்கிறத உங்களுக்கு படத்தை தெரிகிற மாதிரி காட்டுங்க. நீங்கள் படம் உள்ளே போய் படம் போட்டுங்க போதும். ஸோ இதுதான் மோனோகாஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ சைலமு ஃப்ளோயமுங்கிறது அரேஞ்ச்மெண்ட்டை ஞாபகம் வச்சு. சரியாப்பா? ரைட்டு. அடுத்தபடியாக பார்க்கும்போது அதனுடைய டயக்ராமு புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் டைப்னா சிதறி இருக்க மாதிரி நமக்கு தெரியுது உங்களுக்கு. ஸோ ஸ்கேட்டர் டைப் அப்படின்னு பார்க்கும்போது சிதறி இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ அப்பா போட்ட படம் தான். ஸோ இதுதான் நமக்கு டோரன் கைமா, இது ஸ்க்ளீரன் கைமான்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து முழுசும் கார்டெக்ஸ் முழுசும் அது கிரவுண்ட் டிஷ்யூ பூரா பேரன் கைமா செல்ஸு ஸ்கேட்டர் டைப்பில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சைலம் விச் இஸ் ஃபார்ம்ஸ் இன் த ஒய் ஷேப்டு. ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் வி கால் இட் அஸ் புரோட்டோசைலம் லக்குனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேவிட்டி நமக்கு உருவாகும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஃப்ளோயம், இதான் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு அடுத்த அப்படியே பார்க்கும்போது வழக்கு அங்கே எப்படி பார்த்தோம் அதே போல் இங்கே டைகாஸ்டமுக்கு மோனோஸ்டமுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஹைப்போடர்மிஸ் இந்த டைகாஸ்டம் பொறுத்தவரை மெடஸ் ஆஃப் கோலன் கைமா, திஸ் இஸ் கிளியன் கைமா. கிரவுண்ட் டிஷ்யூஸ் டிஃபரன்ஷியேட் இன் டு கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள் பித், இது அன்டிஃபரன்ஷியேட்டட். வாஸ்குலர் பண்டில் பொறுத்தவரை லெஸ் இன் நம்பர், இதில் நியூமரஸ். யூனிஃபார்ம் இன் சைஸ், ஸ்மாலர் நியர் பெரிப்பெரி அண்ட் பிகர் இன் த சென்டர். அரேஞ்ச் இன் ரிங்கு, இது ஸ்கேட்டர் டைப்பு. ஓப்பன் க்ளோஸ்டு, பிகாஸ் இங்கே கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லை ப்ரெசென்ட் ஆகிருக்காது. பண்டல் சீத் ஆப்சென்ட், ஹியர் பண்டல் சீத் இஸ் ப்ரெசென்ட். இந்த செகண்டரி க்ரோத் அப்படி பார்க்கும்போது ப்ரெசென்ட் இன் மோனோகாஸ்டமிட் இஸ் மோஸ்ட்லி ஆப்சென்ட். பித்து பொறுத்தவரை இது ப்ரெசென்ட்டு இது ஆப்சென்ட்டு. மெடுலர் ரேஸ் அப்படிங்கிறது ரெண்டு இதில் ப்ரெசென்ட்டு இது ஆப்சென்ட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் யூ ஹாவ் டு வெல் நோன். ஸோ த டிஃப்ரென்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், எனி ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஷுட் பி ஆஸ்க்ட் இன் டூ மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இன் திஸ் லெசன் நவ் வி ஆர் வெல் நோன் அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ மோனோகாட் ரூட் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டைகாட் ஸ்டெம் அண்ட் ஏ மோனோகாட் ஸ்டெம் அண்ட் ஏர் டிஃப்ரென்சஸ். ஸோ ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் வீடியோ. பை பை.